ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பிரின்ஸ் எட்வர்ட் வந்திருக்கோம். பிரின்ஸ் எட்வர்டில் ப்ரைஸ் ரேட் எடுத்து அந்த ஆப்போசிட்டில் B2 எக்ஸிட் எடுத்து ஆப்போசிட்டில் நடந்ததுங்கன்னா அந்த ஃப்ளவர் மார்க்கெட்லாம் வரும் இல்லையா. நிறைய பேர் ஹாங்காங்கில் துளசி எங்கே கிடைக்குதுன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அந்த கடைக்கு தான் உங்களை இன்றைக்கி கூட்டிகிட்டு போக போகிறேன். இந்த பிரைட்டன் மால்னு இருக்கும் இந்த இந்த கட்டிங்க. இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வேக்சினேஷன் போடுவோம், பவுண்டரி ஸ்ட்ரீட் ஸ்போர்ட்ஸ் சென்டர், அந்த ரோடில் தான் இந்த கடை இருக்குது. நான் காமிக்க போகிற கடை இப்போ இந்த சாயி ஸ்ட்ரீட்டு, அதுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு வரணும். அப்படி வந்தீங்கன்னா இந்த பிரைட்டன் மால் வரும். அது வழியாக நடந்து வந்தீங்கன்னா, நேராக நடந்து வந்தீங்கன்னா ஃப்ளவர் மார்க்கெட் ரோட் அப்படின்னு வருது பாருங்க. ஃப்ளவர் மார்க்கெட் ரோடு, இந்த ரோடில் ரைட்டில் கட் பண்ண உடனே ஒரு மூணாவது கடையில் அந்த துளசி கிடைக்கிதுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நான் துளசி வீடியோ போடும்போது ஹாங்காங்கில் துளசி கிடைக்குதா, நிறைய பேர் ஃபோன் பண்ணியும் கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த கடைக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். சரி, எக்ஸாக்டாக அட்ரஸ் சொல்லி இந்த கடை சொன்னேன்னா நிறைய பேர் நீங்கள் வாங்கிப்பீங்க இல்லையா போய். அதுக்காக தான் இந்த கடையை இப்போ காமிச்சிட்ருக்கேன். நான் என்னோடய டாக்டருக்கு வந்து தேர்டு வேக்சினேஷன் போட வந்தேன், அப்போ தான் இந்த கடையை எடுத்தேன். ஸோ இந்த கடை தாங்க அது, நம்பர் 8 ஃப்ளவர் மார்க்கெட் ரோடு, ஜாய்ஸ் அந்த கடையோட பேர். ஸோ இது உள்ளார பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் இதுவும் வச்சுருப்பாங்க. ஃப்ளவர்ஸு, அதுக்கப்புறம் புதினா, ரோஸ்மெரி எல்லாமே வச்சுருப்பாங்க. இங்கே தான் நமக்கு அந்த தாய் ஹோலி பேசில், இது தான் நான் வாங்கி இப்போ வளர்த்துட்ருக்கேன். இதுதான் எனக்கு கொஞ்சம் கருப்பாக கருந்துளசி மாதிரி வளருது. ஸோ ரொம்ப வாசனையாக இருக்கும், நம்ம ஊர் துளசி மாதிரி கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். இந்த கடை பேர் வந்து த ஜாய்ஸ் ஆஃப் க்ரோயிங், இதுதான் நம்பர் 8 ஃப்ளவர் மார்க்கெட் ரோடு, இதோட அட்ரஸ்ஸு. ஸோ இந்த கடையில் கிடைக்காதே இல்லைங்க, எல்லா டைப் ஆஃப் செடியும் இந்த கடையில் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பிளான்ட் வாங்கணும்னா இந்த ஒரு கடைக்கு வந்தால் போதும், நீங்கள் எல்லாமே வாங்கிடலாம். நான் பிரின்ஸ் எட்வர்ட் நிறைய கடை பார்த்துருக்கேன், எங்கேயுமே எனக்கு இந்த தாய் ஹோலி பேசில் கிடைக்கல. இந்த ஒரு கடையில் மட்டும்தான் கிடைச்சது, அதனால தான் ஸ்பெஷலாக இந்த கடையை உங்களுக்கு எடுத்து காமிக்கலான்னு. உங்களுக்கு துளசி வேணும், வீட்டில் நீங்கள் வளர்க்கணும்னா கண்டிப்பாக இந்த கடையில் போய் வாங்கிக்கோங்க. ஸோ அன்றைக்கி நான் தேர்டு வேக்சினேஷன் போட வந்ததுனால அதுக்கு பக்கத்துலேயே இந்த கடை இருந்தது. சரி, உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கலான்னு தான் எடுக்கிறேன். எனக்கு புதினா மட்டும் தேவைப்பட்டது, அதை மட்டும் நான் வாங்கிட்டு போனேன் இங்கேருந்து. இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா B2 எக்ஸிட்லேருந்து நீங்கள் ஆப்போசிட்டில் வரும்போதே சாயி ஸ்ட்ரீட்னு இருக்கும், அங்கே பிரைட்டன் மால்னு இருக்கும். அதை ஒட்டி நீங்கள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட்டு திரும்பின உடனே மூணாவது நாள் அது கடை, இந்த கடை வந்துடும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதாங்க, திருப்பி நான் அப்படியே MTR எடுத்துகிட்டு யோமாத்தே விங்கான் தான் போகலான்னு இருக்கேன். ஸோ அந்த விங்கானையும் உங்களுக்கு காமிக்கலான் இருக்கேன் இன்றைக்கி. அங்கே கொஞ்சம் சேல், 20% 30% சேல் போட்டிருக்கான்னு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் சில ஐட்டம்ஸ் வாங்கணும், அதுக்கு தான் அங்கே போயிட்டுருக்கேன் நான் இப்போ. ஸோ வந்தாச்சுங்க, ஒரு வழியாக விங்கான் வந்தாச்சு நம்ம. இது யோமாத்தேயில் இருக்குது இந்த விங்கான், இது கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கும். சிம்சாச்சையில் இருக்கிறதோட இந்த யோமாத்தே விங்கான் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே கிச்சன் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் சில வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே ஓரளவு ரீசனபிளாக சேல் போடும்போது வாங்கினீங்கன்னா ஓரளவு ரீசனபிளாக கிடைக்கும். ஸோ அந்த கடையை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சேல் 20-30% போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. பர்சனலாக இந்த கடை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஜென்ரலாக இந்த கடை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் சேல் டைத்துலலாம் போனீங்கன்னா ஓரளவு ரீசனபிளாக நீங்கள் வாங்கலாம். ஸோ கிச்சன் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த கடையில், நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் மெயினாக. இந்த அரிசி டப்பா பார்த்தீங்கன்னா 10 கிலோ கொட்டி வைக்கலாங்க. ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து அவங்க 20-30% ஆஃபர் தராங்க இப்போ.
ஒரு 10 கிலோ கொட்டி வைக்கிற மாதிரி இந்த ரைஸ் டப்பா இருக்கு. கப்ஸோட தராங்க உங்களுக்கு. இது எல்லாமே இரும்பு கடாய் தாங்க. இரும்புலாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் உங்களுக்கு, 300, 400, $500 அது மாதிரி தான் வரும். ஸோ எங்கிட்ட மெயினாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டஸ்ட்பின் தான் இருக்குது. ஸோ டஸ்ட்பின்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $100 கம்மியாக வந்துச்சு ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து. ஸோ எனக்கு இந்த மாதிரி டஸ்ட்பின் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ நான் ஒரு டஸ்ட்பின் வாங்கினேன் இங்கே. ஸோ அவங்களே அழகாக இது மாதிரி பேக் பண்ணி தந்துடுறாங்க நமக்கு. ஸோ அவ்வளோதாங்க, வாங்கியாச்சு. இன்னைக்கு அந்த ஜஸ்ட் ஃப்ளவர் மார்க்கெட் அந்த சைடு போனதுனால அந்த துளசி கடையும் உங்களுக்கு காமிச்சிட்டு, நான் வரும்போது யோமாத்தையில் இறங்கி விங்கானும் வாங்கிட்டு வந்தேன், அதனால தான் இது ரெண்டு கடையும் உங்களுக்கு காமிச்சேன். துளசி வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பிரின்ஸ் எட்வர்டில் அந்த கடையில், அந்த ஒரு கடையில் தான் அந்த துளசி கிடைக்குது. ஐ ஹோப் விங்கான் வீடியோவும் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன்.